சக்திவிட் சீரியல் ஜூன் 23 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சக்தியும் நம்ம சரண்யாவும் நேர் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. எதுக்காகன்னா, வெற்றிக்கு அடிபட்டுட்டு அப்படின்னு நம்ம சகுந்தலா சொன்னால் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு வெற்றியை ஒரு ரூமில் அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம சக்தியும் சரண்யாவும் சேர்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ சகுந்தலா கேட்குறாங்க சக்திகிட்ட, ரங்கநாயகிக்கே தெரியுமா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ரங்கநாயகி அத்தைக்கே தெரியாது அப்படின்னு. அப்போ சகுந்தலா சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கையும் சரண்யாவையும் டெஸ்ட் எடுக்க அனுப்புகிறாங்க. ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அந்த நேரம் பார்த்து வெற்றி வெளியில் வராரு. அப்போ சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ வெற்றி வரானே அப்படிங்கிறாங்க. அப்போ சகுந்தலா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வெற்றி அசோக்கை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம வந்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. சரிவா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை மனசு மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து வெற்றிக்கு கை காலில் எல்லாம் கட்டுப்பட்டுருக்கு, முக்கியமாக தலையிலையும் கட்டுப்பட்டுருக்கு. அப்போ நம்ம வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, அடிப்பட்டது காலில், நீ என்ன தலையில் கட்டுப்பட்டுருக்க அப்படின்னு. அப்போ வெற்றி சொல்கிறாரு, ஆமாம்ல அப்படின்ட்டு தலையில் உள்ள அந்த கட்டையெல்லாம் தூக்கி வீசிட்டு வெளியில் வராரு. பார்த்தா சக்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, நம்ம சரண்யாவுக்கு வளகப்பு நடக்க போகுது. நம்ம சரண்யா வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குழந்தை கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரங்கநாயகிட்ட போயிட்டு, அத்தை சரண்யா வந்து தப்பு பண்ணாங்களோ இல்லையோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் அவங்க குழந்தைக்கு நம்ம வளகாப்பு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ரங்கநாயகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தியும் சரண்யாவும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததை பூஜா நோட் பண்ணி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்து, இங்கே பாரு இப்போ வந்தாங்கள்ல சக்தியும் சரண்யாவும் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படின்னு. அப்போ பூஜா யோசிக்கிறாங்க, ரங்கநாயகியத்தை சொன்னதையும் மீறி நீ இப்படி பண்ணிட்டு இல்லை, இரடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த நர்ஸு பொண்ணுக்கிட்ட, இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு, அந்த ரிசல்ட்டை மாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பூஜா நேராக சகுந்தலாவுக்கு கால் பண்ணி, நாளைக்கு நீங்கள் நேராக அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு ரங்கநாயகி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சகுந்தலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கு நான் எபிசோடை முடிச்சிருக்காங்க.